வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோனோகுலர் மைக்ரோஸ்கோப். மோனோகுலர் மைக்ரோஸ்கோப்னா என்ன, இதில் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, என்னென்ன அசசரிஸ் இருக்குது, இது எல்லாருமே கற்றுக்கலாம். இதுதான் மோனோகுலர் மைக்ரோஸ்கோப். மோனோகுலர் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா சிங்கிள் வியூ மைக்ரோஸ்கோப், அதாவது ஒரு கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும், அதுதான் மோனோகுலர் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்பில் மெயினாக வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஐபீஸ், ஹெட். இது ஹெட்டோட ஸ்பைனல் கார்டு, அப்புறம் இதோட பேஸ். ஓகேங்களா? இப்போ ஐபீஸ், ஐபீஸ்னால் இதுதான் ஐபீஸ். ஓகேங்களா? இந்த ஐபிஸ் வந்து 10x வைட் ஃபீல்டு, வைடு ஆனால் பெருசாக காட்டக்கூடிய ஃபீல்டு, ஃபீல்டை வந்து பெருசாக காட்டக்கூடிய வைட் ஃபீல்டு, FN18 டைப்பான ஒரு ஐபிஸ். இதுதான் ஹெட் யூனிட். ஹெட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஐபிஸோட ஹோல்டர், ஐபிஸோட ஹோல்டர். இது ஹெட் யூனிட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் ப்ரிசம் இருக்கும். ப்ரிசம்னா எல்லாருக்கும் தெரியும், ப்ரிசம்னா என்னன்றது நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்து ஹெட் யூனிட். இது வந்து மோனோகுலர் ஹெட் யூனிட். பைனோர்னா ரெண்டு, மோனோனா சிங்கிள், சிங்கிள்ன்றது அர்த்தம். ஓகே, இதை லாக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து செலக்டர் ஆப்ஜெக்டிவ். ஓகேங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் ஒரு ஒரு எக்ஸ். இது 4x, இது 10x, இது 40x, இது 100x. ஓகேங்களா? இது நாலு டைப் தான் இந்த மைக்ரோஸ்கோப்க்கு போதும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கண்டென்சர் அப்படின்றது சொல்லுவாங்க. கண்டென்சர் அப்படின்னா இங்கே இருக்கிற லைட்டை ப்ரொஜெக்ஷன் பண்ணி இந்த லென்ஸுக்கு கொடுக்கறது தான் கண்டென்சர். இந்த கண்டென்சர் வழியாக தான் லைட் பாஸ் ஆகும். லைட் பாஸ் ஆகிட்டு இங்கே ப்ரிசம் வழியாக வெளியில் வரும். அந்த லைட்டை தான் நம்ம இந்த ஐபிஎஸில் பார்க்க போகிறோம். இது ஸ்டேஜ். ஓகேங்களா? இதுதான் ஸ்டேஜ். ஸ்டேஜில் இங்கே மைக்ரான் வந்து மைக்ரான் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் மைக்ரான் ரீடிங் இருக்கும். மைக்ரான் ரீடிங்னா 15 to 130, இங்கே வந்து 0 to 80 மைக்ரான் ரீடிங்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் முக்கியமாக பார்க்க வேண்டியது எக்ஸ் ஒய் மூமெண்ட். ஓகேங்களா? இந்த மூமெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்டு, இந்த மூமெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் மூமெண்ட்டு. இங்கே ஒரு ஸ்லைடு வச்சிங்கன்னா அதை எப்படி மூவ்மெண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ரொஜெக்ஷனே நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது இது கண்டென்சர். இந்த நாபின்றது இந்த கண்டென்சரை வந்து அப் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஏன்னா லைட் வந்து ஒரு ஃபோக்கஸிங்கில் வரும், அந்த லைட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா இந்த கண்டென்சர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து இதுதான் லைட் சோர்ஸு, இது வழியாக தான் வரும். இந்த லைட் வந்து அகலமாக வரும், அதை வந்து சென்டர் பாயிண்டில் கொண்டு வரதுக்கு, இந்த கண்டென்சருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரதுக்கு HP மவுண்டிங் லென்ஸ் கண்டென்சர் இது. ஓகேங்களா? இந்த கண்டென்சர் வழியாக லைட்ஸ் வந்து இங்கே கலெக்ட் ஆகும், இது வழியாக இங்கே வெளியில் வரும். இங்கேருந்து லென்ஸுக்கு போவோம், லென்ஸ்லேருந்து ப்ரிசம் போவோம். ப்ரிசம்லேருந்து 45 angle நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வியூவை வந்து கொடுக்கறது தான் இந்த ப்ரிசமோட வேலை. இது ஹெட் யூனிட், இது ஹெட்டோட ஸ்பைனல் கார்டு மாதிரி, இதோட பேஸ். ஓகேங்களா? இதுதான். இப்போ மைக்ரோஸ்கோப் ஆன் பண்ணுறோம். இது ஆன் அண்ட் ஆஃப் சுவிச். இந்த மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன் அண்ட் ஆஃப் சுவிச். ஓகேங்களா? இப்போ லைட் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு, லைட் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கண்டென்சரை மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே ஒரு ஷட்டர் இருக்கும். இந்த லைட்டை வந்து எவ்வளோ வரைக்கும் கம்மி பண்ணலாம், அதிக பண்ணலாம் அப்படின்றது கோசம். ஓகேங்களா? இந்த ஷட்டர் மூவ்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு வியூவுக்கும் ஒவ்வொரு எடுத்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் இது இது வந்து கோஸ் அண்ட் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்லைடு இங்கே வச்சிங்க அப்படின்னா இது அப் டவுன் வந்து நம்ம பண்ணால் தான் அந்த வியூ வந்து இது வழியாக தெரியும். ஓகேங்களா? அது பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது தான். அப்போ அதுங்க டவுன் ஆகுதுங்களா? இப்போ அப்போ ஆகுதுங்களா? இந்த மூமெண்ட்டாக பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஸ்லைடு வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லைடு. ஓகேங்களா? இது பேர் ஸ்லைடு ஹோல்டர். இது பேர் இங்கே ஸ்லைடை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஸ்லைடு ஹோல்ட் ஆகிடும். முன்னாடி சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட் அண்ட் பேக், இது லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷனுக்கு பார்க்கறது. நீங்கள் எங்கே வியூ தெரியுது அப்படின்றதுக்கு நீங்கள் இங்கே பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அந்த வியூவில் என்னத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றதுக்கு 4x, 4x ஸ்கேனர் போல ஸ்கேன் பண்ணுறோம். வியூவை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா ஸ்கேன் பண்ணும் போதில் எந்த பாயிண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வியூ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வியூவில் வந்து 10x பார்க்கும்போது அந்த வியூ எவ்வளோ பெருசாக தெரியும், அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 40x பார்க்கும்போது மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத தெரியும். அதுக்கப்புறம் 100x அப்படின்றது 100x இதில் பார்க்க முடியாது, ஏன்னா இது வந்து 100x ஆயில் இன்மர்ஷன், அதாவது ஆயில் வச்சு தான் பார்க்க முடியும். ப்ளைனாக எந்த பொருளையும் வந்து 100x பார்க்க முடியாது, 40x வரைக்கும் தான் பார்க்க முடியும். இதில் வந்து 40x 60x இருக்குது, 80x இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்போ 4x பார்க்க போகிறோம். இதுதான் ஸ்லைடு. ஓகேங்களா? ஸ்லைடில் வந்து இங்கே தான் வந்து ஆப்ஜெக்டிவ் இருக்குது, அதுக்கு நேரம் நம்ம 4x வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கேன். வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 4x வியூ வியூவு. ஓகேங்களா? இந்த கண்டென்சரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப் டவுன்ன்றதுனால அப் டவுன் பண்ணும்போது அதோடய வியூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஒரு கரெக்டான வியூ வந்த பிறகு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே 10x மாற்றுறேன். 10x பண்ணலாம். இதுதான் 10x. 10x உங்களுக்கு பார்க்கும்போது முன்னாடி அந்த 4x பார்த்ததை விட இதில் பாருங்கள் வியூ இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இப்போ 40x பார்க்கலாம். இப்போ 40x பார்க்கும்போது வியூ எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள்.
இப்போ நீங்கள் 40x பார்த்துட்டீங்க, 40x வியூ வந்து அப் டவுன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு மாறுதல் தெரியுதோ அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது 40x ஓகேங்களா. 100x பார்க்கும்போது 100x இதில் பார்க்க முடியாது, ஏன்னா 100x வந்து ஆயில் வச்சு தான் பார்க்கணும், ஆயில் இமர்ஷன், அதுக்கு பேரே ஆயில் இமர்ஷன் தான். நான் உங்களுக்கு 100x வச்சு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ.